வணக்கம். நீங்கள் இணைந்து கொண்டிருப்பது ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நேரலையுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். இனப்பிரச்சினை பேச்சுவார்த்தை தொடர்பில் தமிழரசு கட்சியின் கூட்டத்தில் கலந்துரையாடல். அரசியல் கைதிகள் குறித்தும் அவதானம். தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அழைப்பு. தமிழ் மக்களை ஏமாற்றும் செயல் என்கின்றார் கஜேந்திரகுமார். ஐக்கிய மக்கள் சக்தியின் மாநாட்டில் ஏனைய கட்சிகளும் பங்கேற்பு. உள்ளூராட்சி தேர்தலை முன்னிட்டு கட்சியினை பலப்படுத்த நகர்வு. இமாச்சல பிரதேசத்தில் பாஜகவை தோற்கடித்தது காங்கிரஸ். முதலமைச்சராக சுக்விந்தர் சிங் சுகு இன்று பதவியேற்பு. புதிய தலைமுறை ஆயுத தயாரிப்பை தீவிரப்படுத்தியது ரஷ்யா. தற்காப்பு நடவடிக்கை என்கின்றார் முன்னாள் ஜனாதிபதி. விரிவான செய்திகள் தொடர்கின்றன. தமிழ் மக்களின் அரசியல் பிரச்சினை தொடர்பில் கலந்துரையாடுவதற்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அழைப்பு விடுத்துள்ள விடயம் தொடர்பில் இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டத்தில் பிரதானமாக கலந்துரையாடப்பட்டுள்ளது. காணி அபகரிப்பு, எல்லை நிர்ணயம், அரசியல் கைதிகள் குறித்து ஜனாதிபதியிடம் வலியுறுத்தவுள்ள விடயங்கள் தொடர்பில் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. தமிழரசு கட்சியின் மத்திய குழு இன்று வவுனியாவில் காலை 10:30 குடியிருப்பு பிரதேச கலாசார மண்டபத்தில் கூடியது. கட்சியின் தலைவர் மாவை சீனாதராஜா தலைமையில் கூடிய மத்திய குழுவில் தற்கால அரசியல் சூழலில் தமிழ் கட்சிகளின் வகிபாகம், ஜனாதிபதியுடன் இடம்பெறவுள்ள தமிழ் கட்சிகளின் சந்திப்பு உட்பட கட்சி விடயங்கள் தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டிருந்தது. இதில் தற்போது ஆரம்பமாக உள்ளதாக கூறப்படும் அரசியலமைப்பு விடயங்களில் கட்சியினுடைய நிலைப்பாடு தொடர்பில் ஆராயப்பட்டதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் தெரிவித்தார். அத்துடன் உள்ளூராட்சி மன்ற வட்டார எல்லைகள் மாற்றியமைக்கப்பட்டமை தொடர்பாகவும் ஆராயப்பட்டுள்ளது. இதேவேளை அரசியல் தீர்வு விடயத்தில் ஏற்கனவே தமிழ்த் தேசிய கட்சிகளோடு பேசி அபகரிக்கப்பட்டுள்ள காணிகள் உடனடியாக விடுவிக்கப்பட வேண்டும், தொடர்ச்சியான நில ஆக்கிரமிப்புகள் நிறுத்தப்பட வேண்டும், காணி சுவீகரிப்பு நடவடிக்கைகள் நிறுத்தப்பட வேண்டும், தற்போது அரசியலமைப்பிலும் சட்டங்களிலும் உள்ள அதிகார பகிர்வு விடயங்கள் முழுமையாக நடைமுறைப்படுத்தப்பட்டு மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட வேண்டும், வடக்கு கிழக்கில் அர்த்தமுள்ள அதிகார பகிர்வு முறையில் சமஷ்டி கட்டமைப்பில் உள்ளக சுயர் நிர்ணய அடிப்படையில் அதிகாரங்கள் பகிரப்பட வேண்டும் என்ற மூன்று விடயங்களையும் சமாந்தரமாக முட்கொண்டு செல்வதென தீர்மானித்து அரசாங்கத்துக்கு முன்வைத்துள்ளதாக சுமந்திரன் குறிப்பிட்டார். சில கால எல்லைகளுக்குள் இவை நடத்தப்பட வேண்டும் எனவும் அரசாங்கத்துக்கு வலியுறுத்த உள்ளதாக அவர் கூறினார். அரசியல் கைதிகள் 32 பேர் இருப்பதாக ஸ்ரீலங்கா அரசாங்கம் தெரிவித்துள்ள போதிலும் அதில் ஜனாதிபதியின் மன்னிப்பில் விடுதலை செய்யப்படக்கூடியவர்கள் எவரும் இல்லை என்ற கருத்தும் கூறப்பட்டதாக அவர் கூறினார். எனினும் அதனை மீள் பரிசீலனை செய்யுமாறு ஜனாதிபதி தெரிவித்துள்ளதாகவும் சுமந்திரன் குறிப்பிட்டுள்ளார். உள்ளூராட்சி மன்றங்களின் எல்லை மீள் நிர்ணயம் சில இடங்களில் பாதிப்புகளை ஏற்படுத்துவதாக சுட்டிக்காட்டியுள்ள தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு எதிர்வரும் தேர்தல்களில் கூட்டமைப்பாக அன்றி தனித்தனியாக போட்டியிடுவது குறித்து ஆராய்ந்து வருவதாக தெரிவித்துள்ளது. தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டத்தின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் தமிழ் மக்களின் அரசியல் பிரச்சினைகள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டதாக தெரிவித்துள்ளார். இதேவேளை கூட்டமைப்பின் தலைமை பொறுப்பு குறித்து கட்சிக்குள் இடம்பெறும் கலந்துரையாடல்கள் குறித்தும் இன்றைய தினம் பகிரங்கப்படுத்தப்பட்டது. எல்லை நிர்ணயம் சம்பந்தமாக, அதாவது உள்ளூராட்சி சபைகளுடைய எல்லை நிர்ணயம் சம்பந்தமாக தற்போது நடைபெறுகிற எல்லை மீள் நிர்ணயம் என்கின்ற விடயத்தை ஆராய்ந்திருக்கிறோம். நாங்கள் இந்த எல்லை மீள் நிர்ணயம் சில இடங்களிலே எங்களுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது. அவற்றை உடனடியாக இந்த சபைக்கு, இந்த ஆணைக்குழுவுக்கு தெரியப்படுத்துவதாகவும், அத்தோடு 60-40 என்கின்ற வீதத்திலே உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்படுவதாக இருக்கிற சட்டம் 70-30 ஆவது மாற்றப்பட வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டையும் நாங்கள் அரசாங்கத்துக்கும் பாராளுமன்றத்திலேயும் தெரியப்படுத்துவதாக தீர்மானித்திருக்கிறோம். அடுத்த மத்திய செயற்குழு கூட்டம் மட்டக்களப்பிலே 17-18 வார இறுதியிலே இடம்பெறும். அங்கே நாங்கள் எங்களுடைய தேசிய மாநாடு சம்பந்தமான தேதி நிர்ணயங்களை செய்வோம். இதேவேளை தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் தலைமை பதவி குறித்து இதன்போது சுமந்திரனிடம் ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பியிருந்தனர். சென்ற கூட்ட அறிக்கையிலிருந்தெழும் விடயங்களிலே இது ஆராயப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டத்திலே ஏற்பட்டிருக்கிற பலவிதமான சிக்கல்களை கையாள்வதற்கு ஒரு பொறிமுறை அவசியம் என்ற அடிப்படையிலே தான் அந்த பேச்சுவார்த்தை நடந்தது. நானும் தலைவர் மாவை சேனாதராஜாவும் திரு சம்பந்தனை சந்தித்து அதை குறித்து நாங்கள் பேசியிருக்கிறோம். அவர் அந்த விடயங்களை வெவ்வேறு முறைகளிலே தான் கையாள்வதாக சொல்லியிருக்கிறார். ஆகவே அந்த விடயங்கள் கையாளப்படும் என்று நாங்கள் நம்புகிறோம்.
ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் செயலகத்தில் இருந்து சர்வகட்சி தலைவர்களின் கூட்டம் ஒன்றுக்கான அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாகவும், குறும் தகவல் ஊடாக விடுக்கப்பட்டுள்ள இந்த அழைப்பில் இனப்பிரச்சினை தீர்வுக்கான பேச்சுவார்த்தை தொடர்பில் எந்த தகவலும் குறிப்பிடப்படவில்லை என்றும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். புலம்பெயர் தமிழர்களின் முதலீடுகளை பெற்றுக்கொள்ள வேண்டிய தேவை ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கு ஏற்பட்டுள்ளதாகவும், இதனை தமிழ் அரசியல் தலைவர்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் யாழ்ப்பாணத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்திருந்தார். போன வெள்ளிக்கிழமை எங்களுக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்களுடைய செயலகத்திலிருந்து ஒரு எஸ்எம்எஸ் ஊடாக வருகின்ற 13ஆம் தேதி ஜனாதிபதி மந்திரியில வந்து ஒரு சர்வ கட்சி தலைவர்களுடைய கூட்டம் ஒன்றுக்கு அழைப்பு கிடைத்திருந்தது. இதுவரைக்கும் வந்து எங்களுக்கு எழுத்து மூலமாக ஒரு கடிதம் ஊடாக வந்து அறிவிக்கப்படவில்லை. ஆனால் இந்த எஸ்எம்எஸ் ஊடாக வந்து அந்த செயலகத்தில் இருந்து எங்களுக்கு அறிவித்தல் வந்திருக்கின்றது. இப்போ இது தொடர்பாக நாங்கள் இதுக்கு முதலே பல தடவைகள் எங்களுடைய நிலைப்பாட்டை நாங்கள் தெளிவுபடுத்தியிருக்கின்றோம். இந்த பேச்சுவார்த்தைகள் ஊடாக தமிழ் மக்களுடைய இனப்பிரச்சினை தீர்க்கப்படுறதென்ற எந்த ஒரு சொற்பதமும் அந்த அழைப்புதடியிலே வந்து இருக்கவில்லை. ஜனாதிபதி பாராளுமன்றத்திலேயும் வெளியிலேயும் பல தடவைகள் வந்து இனப்பிரச்சினைக்கு தீர்வை எட்ட வேண்டும் என்ற ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறாரே தவிர, அது ஆக்கப்பூர்வமாக அந்த விடயம் தொடர்பாக மட்டும் இனப்பிரச்சினைக்கு ஒரு இறுதி தீர்வை எட்டுவதற்கான இதுக்கு மட்டும் நடைபெறுகின்ற ஒரு பேச்சுவார்த்தையாக வந்து இதுவரைக்கும் அறிவிக்கவும் இல்லை. எங்களுக்கு கிடைச்ச அறிவித்தலையும் கூட வந்து அது எது சம்பந்தமாக பேசப்படுறதுக்கு இருக்கின்றதென்ற விவரங்கள் எதுவுமே வந்து அதில் பதிவு செய்யப்படவில்லை. இனப்பிரச்சினை தீர்வு பேச்சுக்கு ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அழைப்பு விடுத்துள்ள நிலையில், அதற்கு முன்னதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் தன்னிச்சையாக அவரை சந்தித்துள்ளமை வரவேற்கத்தக்க விடயமில்லை என சட்டத்தரணி கே வி தவராசா தெரிவித்துள்ளார். அனைத்து தமிழ் கட்சிகளும் ஒன்றிணைந்து தமிழர்களின் பிரச்சினைகள் தொடர்பில் ஒற்றுமையுடனும் ஒத்த கருத்துடனும் ஸ்ரீலங்கா ஜனாதிபதியுடன் பேச்சுக்களை நடத்த வேண்டும் என யாழ்ப்பாணத்தில் இன்று ஊடகங்களுக்கு கருத்துரைக்கும் போது கே வி தவராசா தெரிவித்திருந்தார். இப்பொழுது பேச்சுவார்த்தைக்காக ஜனாதிபதி அவர்கள் 13ஆம் தேதி குறிப்பிட்டிருக்கிறார். அந்த தேதிக்குத்தான் அனைவருமா சென்று அவர் ஒரு அந்த 13ஆம் தேதி அந்த என்ன பேசுவது என்பதை அனைவருக்கும் தெரிந்திருக்க வேண்டும். அந்த அடிப்படையில் தான் பேச வேண்டும். ஆனால் திரு கௌரவ நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அவர்கள் தன்னிச்சையாக இங்கே சென்று ஜனாதிபதியை சந்தித்துள்ளார். இது வந்து வரவேற்கக்கூடிய விடயம் அல்ல. அவை இது மற்ற கட்சிகளை இணைத்து எங்களுடைய பலவீனம், எங்களுடைய தமிழ் மக்களுடைய தலைமைத்துவத்தின் பலவீனம் பிரிந்து செல்வது தான். நான் மீண்டும் கூறுவது என்னவென்றால், நாங்கள் ஒத்த கருத்தோடு ஒரே நோக்கத்தோடு செயல்பட்டால் வழிய, அதே வேளையில் இன்னும் ஒன்றையும் கூறுகிறேன், ஒத்த வழியிலே ஒரே நோக்கத்தோடு செயல்பட வேண்டும். அதே போன்று மிக முக்கியமானது, ஒரு பேச்சுவார்த்தைக்கு சென்றால் அந்த பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் என்ன பேசுகிறோன்ற இடையில எங்களுக்கு இடையிலே ஒரு ஒற்றுமை இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, ஆக முக்கியமான விடயம், பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து எத்தனையோ பேச்சுவார்த்தைகள் நடந்துவிட்டன, அங்கு ஒன்றுமே வெற்றியளிக்கவில்லை, எங்களுக்கு தோல்விதான். ஆகவே நான் கூறுவது என்னவென்றால், முக்கியமாக கூறும் விடயம் என்னவென்றால், எந்த பேச்சுவார்த்தை இருந்தாலும் கால வரையறையின்றி ஒரு பேச்சுவார்த்தை நடத்தப்படக்கூடாது. அதில் எந்த பிரயோசனமும் இல்லை. அதுக்கு நல்ல உதாரணம் 2015ஆம் ஆண்டு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு 4 வருடங்கள் 84 முறை ஸ்டேரிங் கமிட்டி அழைக்கப்பட்டு நடந்து உறுதியாக ஒன்றுமே நடக்கவில்லை. ஆகவே காலத்தை வீணாக்கும் செயல்பாடுகள் தான் நடந்து கொண்டிருக்கின்றன. ஆகவே என்னுடைய வேண்டுகோள் என்னவென்றால், ஒத்த கருத்தோடு ஒருமித்து, கட்சி வேறுபாடின்றி ஒத்த கருத்தோடு, எங்களுடைய சமூகம் சார்ந்து, எங்களுடைய மக்கள் சார்ந்து ஒத்த கருத்தோடு ஒருமித்து எங்களுடைய விடுதலையை, அதாவது எங்களுக்கு என்ன இந்த மக்களுக்கு தேவை என்பதை நாங்கள் பூர்த்தி செய்ய வேண்டியது எங்களுடைய காலத்தின் கட்டாயம். கிளிநொச்சியில் ஒரு தொகை இராணுவ தளபாடங்கள் மற்றும் நாட்டு துப்பாக்கிகளுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கிளிநொச்சி தர்மபுரம் காவல்துறை பிரிவுக்குட்பட்ட கண்டாவள்ளி கோணங்குளம் பகுதியில் வீடொன்றை புலனாய்வுத் துறையினர், விசேட அதிரடிப்படையினர் மற்றும் வனஜீவராசி திணைக்களம் இணைந்து இன்று சோதனையிட்ட போதே வீட்டில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த ஒரு தொகை இராணுவ தளபாடங்கள் மற்றும் நாட்டு துப்பாக்கிகள் என்பன மீட்கப்பட்டுள்ளன. இதன்போது 3 இடியன் துவக்குகள், 11 கட்டு துவக்குகள், இடியன் துவக்கின் மரப்பிடிகள், 5 T56 ரக துப்பாக்கி ரவைகள், ஈயக்குண்டுகள், பட்டாசுகள், வாள்கள், கசிப்பு உற்பத்தி பொருட்கள், பன்றி இறைச்சி மற்றும் உடும்புத்தோல் என்பவற்றுடன் 31 வயதுடைய இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை தர்மபுரம் காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கை தேசிய நீர் உயிரின வளர்ப்பு அபிவிருத்தி அதிகார சபை வடபகுதி கடத்தொழிலாளர்களுக்கு அநீதி இழைத்து
அவர்களை ஏமாற்றி வருவதாக சுற்றுச்சூழல் நீதிக்கான கேந்திர நிலையம் குற்றம் சாட்டியுள்ளது. வடபகுதி மக்களிடமிருந்து கிடைத்துள்ள முறைப்பாடுகளின் அடிப்படையில் நேரில் சென்று ஆய்வு செய்த பின்னர் இந்த விடயத்தை உறுதிப்படுத்த முடிந்துள்ளதாக நிலையத்தின் கொள்கை மற்றும் ஆலோசனைக்கான அதிகாரி ஜனகவிதானகே கூறியுள்ளார். வடக்கு மாகாணத்திலே கடல் அட்டை தொடர்பாக பல்வேறு பிரச்சனைகள் மீளெழுந்து கொண்டிருக்கின்றது. இது எங்களுடைய சுற்றுச்சூழலோடு சம்பந்தப்பட்ட விஷயமும் எங்களுடைய வாழ்வாதாரத்தோடு சம்பந்தப்பட்ட விடயம் என்பதனால் நாங்கள் கடந்த 2 மாதங்களுக்கு மேலாக தொடர்ந்து நாங்கள் கோரிக்கைகளை முன்வைத்திருந்த போதும் குறிப்பாக எங்களுடைய கோரிக்கைக்கோ இதால் பாதகத்தை அறிந்து உண்மை நிலையை வெளிப்படுத்துமாறு கடலோர பாதுகாப்பு திணைக்களம், நெக்டா நிறுவனம், கடற்றொழில் நீரியல் வளத்தினை உதவி பணிப்பாளர், எங்களுடைய மாவட்ட அரசாங்க அதிபர் ஆகியோருக்கு நாங்கள் எங்களுடைய குரல்களை அல்லது எங்களுடைய பிரச்சனையை தெளிவுபடுத்தியும் இன்று வரை ஒரு தீர்வும் பெறாமல் மாவட்டத்திலே இயங்குகின்ற மக்களுக்கு சேவை செய்கின்ற இந்த திணைக்களங்கள் எங்களுடைய நீதிகளையும் உண்மைகளையும் மறைச்சு செயல்படுகிறது வந்து எங்களுக்கு வேதனை அளிக்கிற ஒரு விஷயமாக இருக்கின்றது. ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவராக சஜித் பிரேமதாசு மீண்டும் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்ட மாநாட்டில் இந்த விடயம் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா அரசாங்கத்திற்கு நாடாளுமன்றத்தில் கிடைக்கும் வாக்குகளின் எண்ணிக்கை குறைவடைந்து வருவதால் மக்கள் ஆணையை இழந்துள்ளமை நிரூபணமாகியுள்ளதாகவும் வெகு விரைவில் அரசாங்கத்தின் பெரும்பான்மையை வீழ்த்த உள்ளதாகவும் ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார தெரிவித்துள்ளார். கொழும்பு கெம்பல் மைதானத்தில் இன்று நடைபெற்ற ஐக்கிய மக்கள் சக்தியின் வருடாந்த மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றிய ரஞ்சித் மத்தும பண்டார உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தலை பிற்போடுவதற்கு அரசாங்கம் முயற்சிப்பதாக தெரிவித்துள்ளார். இலங்கையில் பொருளாதார நெருக்கடி ஏற்படும் என்ற தமது எச்சரிக்கையை கேட்டு ஸ்ரீலங்கா அரசாங்கம் நடந்திருந்தால் நாடு தற்போதைய நிலையினை அடைந்திருக்காதென்றும் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கர்சடி சில்வா தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று நடைபெற்ற ஐக்கிய மக்கள் சக்தியின் வருடாந்த மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றிய கர்சடி சில்வா மக்களால் விரட்டப்பட்டவர்கள் மீண்டும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் வெற்றி பெற முயற்சிப்பதாகவும் தெரிவித்திருந்தார். செய்தி நேரத்தில் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். இனப்பிரச்சினை பேச்சுவார்த்தை தொடர்பில் தமிழரசு கட்சியின் கூட்டத்தில் கலந்துரையாடல். அரசியல் கைதிகள் குறித்தும் அவதானம். தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அழைப்பு. தமிழ் மக்களை ஏமாற்றும் செயல் என்கின்றார் கஜேந்திரகுமார். ஐக்கிய மக்கள் சக்தியின் மாநாட்டில் ஏனைய கட்சிகளும் பங்கேற்பு. உள்ளூராட்சி தேர்தலை முன்னிட்டு கட்சியினை பலப்படுத்த நகர்வு. இமாச்சல பிரதேசத்தில் பாஜகவை தோற்கடித்தது காங்கிரஸ். முதலமைச்சராக சுக்விந்தர் சிங் சுகு இன்று பதவியேற்பு. புதிய தலைமுறை ஆயுத தயாரிப்பை தீவிரப்படுத்தியது ரஷ்யா. தற்காப்பு நடவடிக்கை என்கின்றார் முன்னாள் ஜனாதிபதி டிமித்ரி. இத்துடன் ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நிரலை நிறைவடைகிறது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்கின்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.